பிரியாணி கேஃபேன்னு வாங்கடிக்கல போலாம். இன்றைக்கி நம்ம அரை கிலோ கறி, அரை கிலோ அரிசியை வச்சு குக்கரில் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் அரை கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசியை கழுவியாச்சு. அரிசி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கனை மேக்னெட் பண்ணிக்கலாம். சிக்கனை நம்ம மேக்னெட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம மசாலா அரைக்க போகிறோம். தேவையான பொருட்கள்: ஏலக்காய், பட்டை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, லவங்கம், இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு. இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பவுடரை வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை அரைச்சாச்சு. இப்போ வாங்க சிக்கனை நம்ம மேக்னெட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அரை கிலோ சிக்கன் இது, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவை. இப்போ இந்த மசாலா கூட கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன், ஜிஞ்சர் பேஸ்ட் ஒரு ஸ்பூன். இப்போ இந்த சிக்கன் கூட தயிர் சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இப்போ அதை அப்படியே பிழிஞ்சிக்கலாம். இப்போ இது கூடவே ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன். இப்போ இது கூடவே புதினா. சிக்கனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம பிரியாணி செய்யும் போது தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய், இந்த மாதிரி சும்மா இது மாதிரி 2 உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி சிக்கனை நல்லா வந்து மேக்னேட் பண்ணி செய்யுங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ஒரு 20 நிமிஷமாச்சு நல்லா ஊறணும். அப்போ தான் இந்த சிக்கனில் உப்பு காரம் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஏறியிருக்கும். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணியை ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறியிருக்கு சிக்கன். இப்போ வாங்க நம்ம பிரியாணியை ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, அதை இந்த மாதிரி 2 பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், நான் மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு 6 ஆனியனை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் பாருங்கள் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2 உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனில் பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் நான் இதில் 1 ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, மூணு பெரிய சைஸ் தக்காளியை நான் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன்.
தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பாருங்க நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/4 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன். நம்ம ஏற்கனவே சிக்கனில் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம கேஸை ஸ்லோவில் வச்சிடலாம். நல்லா வந்து சிக்கன் வந்து எண்ணெயிலே வதங்கணும். போட்டு வெங்காயத் தக்காளியோட மசாலா வந்து நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். கறியை ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் நம்ம வதக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா, புதினாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். என்னோடய அளவில் அரிசி 2 கப் வந்திருக்கு. பாஸ்மதி ரைஸுக்கு 1:1 அளவு தண்ணி. இப்போ நான் இதில் 3 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். அளந்து வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே சிக்கன் மேரினேஷனுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதி வருது. வாங்க இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, போதும். அதிகமாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், அரிசி வந்து உடஞ்சிரும். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் போட்டாச்சு. பிரியாணி 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் 3 விசில் வந்துருச்சு. ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணலாம். சிக்கன் பிரியாணி ரெடி ஆச்சு. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு மாதிரி வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்க என்ன ஹோட்டல் பண்ணா இந்த மாதிரி சாப்பிடறது கிடைக்கவே கிடைக்காது.
சூப்பர் டேஸ்ட். இது நீங்கள் டேபிள் சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.